இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு அடுத்தவங்க டைரக்ஷனில் நடிக்கிறதுனா முதல்ல நான் ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா நான் வந்து நடிகன் இல்லையில, ஏதோ என்னுடைய அசிஸ்டன்ஸ் அவங்கவுங்க நடிப்பாங்க ஆசைக்கு அப்படின்னு நடிச்சுக்கிறது. பட் இந்த படத்தில் அவரை எனக்கு பிடிக்கும். பர்சனலாக விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நாள் வந்து நீங்கள் நடிக்கணும் ஒரு அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டர் சொன்னார். அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சி போச்சு. கதையெல்லாம் சொல்லலை, கதை சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் கதை சொல்லலை. இப்போ நான் அவர்கிட்ட கதை கேட்கணும் இல்லை, என் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டேன். அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப். சரி, அதை நான் அப்படி ஒரு கெட்டப்பெலாம் நம்மளை பார்த்துக்கலாமே ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து சில படங்கள் நடிச்சிருப்பேன், அந்த எந்த கதாபாத்திரம் நடித்தாலும் எந்த கேரக்டர் நடித்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சந்திரசேகர் தலை காட்டிடுவார் அந்த கேரக்டரில். அது என்னை அறியாமல் வந்துடும் அது. ஆனால் இந்த படத்தில் அந்த கேரக்டரில் எங்கேயுமே சந்திரசேகர் தெரிய மாட்டார். தெரியாத அளவுக்கு அவர் வந்து என்னை மாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். நான் முழு படத்தில் நான் ஒரு 20 நிமிஷமோ என்னமோ அரை மணி நேரத்துக்குள்ளே தான் நான் வருவேன் நினைக்கிறேன். நான் அது ஒரு ஃப்ளாஷ்பேக். அதனால தான் எனக்கு யாருமே இவங்கெல்லாம் வந்து தெரியாது. நான் பாவிஜய் பேராசிரியர் அப்படி அந்த பாப்பா மேகாலி இதுதான் எங்கே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள். மற்றபடி இந்த படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு இந்த ட்ரைலரில் பார்த்து தான் நான் மறந்து போனேன். ஸோ நான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடிக்கும்போது இதனுடைய கதைகளை நான் அவர்கிட்ட நான் கேட்டதும் இல்லை, இது பண்ணதும் இல்லை. ஆனால் நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பெரிய நான் வந்து சமூக ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதன் ஒரு நல்ல பாயிண்ட் தொட்டிருக்கிறாரு. அது இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஒரு சமூக பார்வை அதில் இருக்குது. அதற்காக வெற்றி அடையினா அடுத்தது அவர் பர்சனலில் வந்து அவர் போராட்டம். அதாவது ரொம்ப ஈஸியாக வந்து கவிஞர் ஆகிட்டார், பாடலாசிரியர் ஆகிட்டார். ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த ஒரு நடிகன்ற ஒருத்தன் ரொம்ப காலமாக அப்படியே போராடிக்கிட்டே இருந்து அந்த போராட்டம் அவர் பாட்டிலேயே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். அந்த அதை மனசில் வச்சுக்கிட்டான் போராடி 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 அந்த ஸ்ட்ராபெரியில் அவருடைய வெற்றி. ஏன்னா போராடிக்கிட்டு இருக்கிறவன் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அடைவான் சார். இல்லையே நம்ம தோற்று போயிட்டோமேனு ஓடி போயிட்டா அவ்வளோதான். அந்த அந்த போராட்ட குணம் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்து இது ஒரு அதை விட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வாழ்த்துறேன். அடுத்தது அவரை பற்றி நான் சொல்லணும்னா, நான் எப்போவுமே நான் வந்து ஒரு அம்மா அப்பா பைத்தியம். நான் எங்கள் அம்மாவை நான் எல்லாத்துட்டும் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். கடைசி 22 வருஷங்கள் என் கூட வச்சுக்கிட்டேன். நான் எங்கள் 3 பிள்ளைங்க இருந்தாலும் நான் எங்கள் அம்மா கூட வச்சுக்கிட்டேன்னா அது ஒரு ஸ்ட்ரென்த். நமக்கு தாய் தகப்பன்றது ஒரு ஒரு ஸ்ட்ரென்த். அவங்க நமக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா இவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா இங்கே உட்காந்துருக்கிறாங்க. அது அவங்க அப்பா ஒருத்தர் தம் பிள்ளைய அப்படியே கனவு கண்டுக்கிட்டே இருப்பார். அவர் அவரை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இங்கே வரும். எங்கே சார் இருக்கிறீங்கன்னு தெரியாது. அவர் கொண்டாந்து இங்கே வைக்கணும் சார். நீங்கள் என்ன சார் உங்களுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் கனவு தான் சார், உங்களை பற்றி கனவு சார். அவர் நீங்கள் அந்த அந்த கனவு ஒரு நாள் எங்கேயோ உங்களை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த தகப்பனுடைய கனவு ஒரு நாள் நிறைவேறணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு 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 எளிமையான ஒரு மனிதன் அவர். அவர் ஒரு
ப்ரொடக்ஷன் மேனேஜராக இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக பிள்ளைக்க இப்படி ஒரு எங்கள் அப்பாலாம் வந்தது கிடையாது. ஆசைப்பட்டிருக்காங்களே தவிர இப்படி உடலால் உழைச்சது கிடையாது. ப்ரேயர் பண்ணுவாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். பட் உங்கள் அப்பா கிரேட் சார், நீங்கள் இப்படி ஒரு தகப்பன் கிடைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை. இந்த உங்கள் சார்பாக வாழ்ந்தவருக்கு நன்றி சொல்லி கொடுக்குறேன். இப்படி பாட்டுகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்பவும் போல் அவர் வரிகள் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த அழகான மெலடி, செல்லம்மா உன் பேர் வெல்லம்மா இனிக்குதா இனிக்குதா, ரொம்ப சாதாரணமான வார்த்தை. செல்லம்மா உன் பேர் வெல்லம்மா, வெல்லம்னா வெல்லம் இந்த ஊரில் தெரியும், தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன். இனிக்குதா இனிக்குதான்னு ஒரு அழகான மெலடி, அதுக்குள்ளே ஒரு முழு கதையும் இருக்கும். சில இடங்களில் அதில் வந்து வேறு ஏதாவது போட்டார், கதை முழுசாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த முழு கதையும் அதில் வந்துடும். அது என்னுடைய கதாபாத்திரத்தை சொல்லும்போது அது ஒரு ஸ்தபதியாசை, அதாவது சிலை வடிக்கிறவங்க சிற்பின்னு சொல்லுவாங்க, இந்த உலோகங்களில் சிலை வடிக்கிறவங்க ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்களில் எல்லாம் வந்து சில சாமி சிலைகளை வடிப்பவர்கள் ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. நான் அந்த வேஷத்தில் போய் நிற்கும் கும்பகோணம் தானே, கும்பகோணத்தில் ஒரு 10 நாள் நான் அந்த வேஷம் அந்த கெட்டப்பில் போட்டுக்கிட்டு போய் அந்த வீட்டில் ஒரு ஒரு பெரிய பரம்பரையான ஒரு ஸ்தபதி குடும்பம் அது. அது ஒரு 13 சந்ததியாக அவங்க வந்து அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த இடத்துல தான் போய் ஷூட்டிங் வச்சுருந்தார். அதில் அந்த அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து என்னை பார்த்துட்டு, சார் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கிறவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் என்னை மாற்றி விட்டார். அந்த கிரெடிட் அவருக்கு தான். இப்படி ஒரு அந்த அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் எப்போவுமே வந்து ஒரு கதைக்கு வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அதை வச்சு தான் ரியாக்ஷன், இதனால் என்ன அந்த ஹீரோ பண்ணுறாரு, அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது ஒரு ஒரு கனமானதாக இருக்கணும். அப்படி ஒரு அந்த ஃப்ளாஷ்பேக் நான் சொல்ல வேணாம், சொல்லக்கூடாது. அது பட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார், ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அந்த அந்த ஸ்தபதி குடும்பங்களில் என்னென்ன நடக்கும். அது ஒரு வெள்ளந்திகளாக இருப்பாங்க அவங்களாம் வந்து, வெள்ளந்திகள்னால் இன்னசென்ஸாக இருப்பாங்க, என்னன்னே தெரியாது. இவனோ ஒருத்தன் வருவான் அவனை நம்புவாங்க, வீட்டில் ஒருத்தன் இருப்பான், எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது. அதுதான் அதில் வந்து அந்த கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே யார் மேலேயும் டவுட் வராது. அப்படியாப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி அப்படின்றது ரொம்ப அழகான விஷயங்கள், நல்ல நல்ல அதுவும் ஆக்ஷன்லாம் வந்து அப்படி பண்ணியிருக்கிறாரு, பெரிய ஆக்ஷனுங்கிற மாதிரி. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, உழைச்சிருக்கிறாரு. அதில் எல்லாத்தையும் கூட பாக்யராஜ் சார் நடிச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு பெரிய கேரக்டர். அதனால் இப்படி அழகான பொண்ணுங்கள்லாம் வரிசையாக 3 பொண்ணுங்க வந்து பாக்யராஜுக்கெல்லாம் ஜோடின்னு அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். தெரியவே என்னுடைய போஷனை தவிர எதுவுமே தெரியாது சார், நான் கேட்க முடியல. கடைசி வரைக்கும் கதை சொல்கிறேன் கதை சொல்கிறேன்னு சொல்லி ட்ரைலரில் காட்டிட்டார் எல்லாத்தையும். ஆகவே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.